ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோவில் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மொட்டை மாடியில் இருக்கிற செடிகளையும் கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்ன செடிகள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது காலையில் எழுந்ததுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அழகான ஒரு கலர் கோலத்தை போட்டுட்டு, ஒத்த ரோஜா பூவாக இருந்தாலும் அதை விடாமல் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிவிடுவேன். அதில் சின்ன சின்ன இதழ்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை அழகாக இருக்கிறத பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டு, இன்றைக்கி பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்தாங்க, குழந்தைங்களுக்கு சுட சுட சூரி பூரி போட்டு கொடுக்கலாம். ஏன்னா பூரி வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ இல்லை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ எடுத்து கொடுத்தாக்கா ஆறி போயிடும். வீட்டில் சுட சுட சுட்டு கொடுத்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால சிக்கன் கறியும் பூரியும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அகல் விளக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக சர்ஃபெக்சல் பவுடர் போட்டுட்டு, நம்ம என்ன சர்ஃபெக்சல் பவுடர் இல்லை என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோமோ அது கூட கொஞ்சம் நேரம் போட்டு அப்படியே ஊற வச்சுருந்தேன். ஒரு மணி நேரம் அந்த எண்ணெயெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து துணி காய போடலாம். ஏன்னா கொஞ்ச நாள் மழையாகவே இருந்துச்சு இல்லையா, அதனால் மேலே காயவே போடலை. இப்போ வந்து பார்த்தா அந்த மழையில் நனைஞ்சு அந்த கிளிப்ஸ்லாம் வச்சு அந்த பக்கெட்லாம் கீழே அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு அந்த பக்கெட் அந்த சின்ன பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மொட்டை மாடியில் வந்து நான் முடக்கத்தான் கீரையிலேருந்து அந்த காஞ்சி போன விதைகள்லாம் எடுத்து எடுத்து ஊனி வச்சுருந்தேன். அது 10-15 நாள் மேலே வரவே இல்லை. சரி, அது வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி செடியும் முளைச்சி வந்திருக்கு, தானாகவே முளைச்சி வந்திருக்குது. தப்பு முதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு. எல்லா முடக்கத்தான் செடியுமே நான் போட்டிருந்த விதை எல்லா முடக்கத்தான் செடியும் குட்டி குட்டியாக அழகாக வளர்ந்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கண்ணே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே அழகாக அந்த செடியெல்லாம் இத்தனை செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு பரங்கி பூசணி செடி மாதிரி வளர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தா இது வந்து முலாம்பழம் சொல்லுவோம், கிருணிப்பழம், அந்த விதைகள் தான் நான் இந்த மண்ணில் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து முளைச்சி வந்திருக்குது, பூவெல்லாம் வச்சுருக்கு. ஆனால் பூ வச்சு சின்னதாக காயெல்லாம் வைக்க ஆரம்பித்தா எங்கள் வீட்டில் இருக்கிற அணில் அதை விடவே விடாது, உடனே சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய இலைகள் இருக்கிறது, முடக்கத்தை இலைகளை மட்டும் நான் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தோசைக்கு போட்டுக்கலாம் இல்லை சூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகள் எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடந்துச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த விஷயம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிரண்டை பக்கத்துலேயே இருக்கிற ஒரு முடக்காத்தான் செடி. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச முடக்காத்தான் செடி. பிரண்டையோடையே சுற்றி மேலே அப்படியே போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் வெத்தலை அப்புறமா வந்து புதினா எல்லாத்தையும் பறித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த செடி இந்த தொட்டி பார்த்துருக்கீங்களா, இந்த தொட்டிக்கு பக்கத்தில் தான் வந்து தொட்டாச்சிரிங்கி செடி இருந்துச்சு. இந்த தொட்டாச்சிரிங்கியை போய் கொஞ்சம் அழகாக எப்படி ஏதாவது அதை வந்து தூங்க வச்சுட்டு வரலான்ட்டு போய் விளாண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். இது மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்பப்போ இந்த தொட்டாச்சிரிங்கி செடியை பார்க்குறப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய டிசாஸ்டரே நடந்துச்சு. இப்படி பண்ணிவிட்டு இப்படி திரும்புகிறப்போ என்னோடய முட்டி கை அதாவது எல்போ பட்டு பக்கத்தில் இருந்த செடி அந்த முடக்கத்தான் ஒரு இருந்துச்சு இல்லை, இப்போ தான் உடஞ்சிருச்சு இந்த செடி. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த வீடியோ வந்து லைட்டாக ஆடுது பாருங்கள். கரெக்டாக திரும்பி இப்படி பார்த்ததுமே எனக்கு அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாயிருச்சு. அப்படியே நல்லா முழுசாக இருந்த அந்த தொட்டி அப்படியே கீழே விழுந்துருச்சு. அழகாக ஒரு 10-12 செடி முடக்கத்தான் செடியெல்லாம் பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருந்தது அப்படியே சரிஞ்சிருச்சு. அப்படியே எல்லா செடிகளும் என்னோட கண்ணே பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மறுபடி பார்த்தா இந்த செடியெல்லாம் தொட்டி உடஞ்சிருச்சு. பட் இப்படி திரும்பி நான் பார்க்குறேன், அந்த தொட்டாச்சினிக்கு செடியெல்லாம் வந்து தூங்கி போன மாதிரி இருந்தது, புஸ்ன்னு விரிஞ்சு நிற்கிது. இது வந்து எனக்கு மாறல் மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னும், அது உடனே வந்து அது நமக்கு தான் கஷ்டமாக விடியும் அப்படிங்கிறத. நான் ஒன்றும் பெருசாக இந்த தொட்டாச்சினிக்கு செடிக்கு வந்து கஷ்டம் கொடுக்கலை.
இருந்தாலும் இது வந்து ஒரு மாறலாக நான் நினைக்கிறேன். யாரையும் வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு லெசனாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பக்கத்துலேயே எங்கள் வீட்லேயே மேலே இருக்கிறவங்க அவங்க செடி ரோஜாப்பூ செடி வாங்கி வச்சுருக்குறாங்க. ஒயிட் ரோஜாப்பூ அதுவும் பூத்து இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. சரி உங்ககிட்ட காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கிளிப்பிங் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா எல்லா அகல் விளக்கையும் கவுத்து வச்சிருந்த எல்லா அகல் விளக்கையும் நல்லா காஞ்சிருச்சு. வெயில் பயங்கரமாக இருந்துச்சு, சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் அப்படியே திருப்பி திருப்பி வச்சு அடுத்த பக்கத்தையும் காய வச்சுட்டு எல்லா பறிச்சாய் கீரை இதெல்லாமே எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மனசே கேட்கலை. எப்படியாவது அந்த இடிஞ்சி விழுந்த அந்த தொட்டியில் இருக்கிற செடி எல்லாத்தையும் அதே மண்ணோடு எடுத்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சில் மண்ணில் வச்சு அதை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி பழைய பிளாஸ்டிக் தொட்டி, முன்னாடி நான் இதில் தொட்டியில் செடி வச்சுருந்தேன் அது இருந்துச்சு, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதே மண்ணெல்லாம் அதில் கொஞ்சம் போட்டு தண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு அந்த செடியெல்லாம் அதில் இருக்கிற மண்ணோடையே சேர்த்து அந்த மண்ணுக்கட்டியோடையே சேர்த்து அதுக்குள்ளே எடுத்து வச்சேன். அந்த வேர்லேருந்து எடுத்துட்டோன்னா அது வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மண்ணோடையே நம்ம எடுத்து வச்சிட்டோம், அந்த மண்ணோடையே எடுத்து வேரோடு எடுத்து வச்சிட்டோன்னா அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கும், ஈஸியாக அந்த செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த கான்செப்ட் அப்படியே பிடிச்சிட்டு அதே மாதிரி எடுத்து வச்சு ஃபுல்லாக எடுத்து வச்சு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து இது வந்து நடந்தது போன வாரம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நல்லா எல்லா செடியுமே வந்து நல்லா பொழைச்சிச்சு, எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நான் மறுபடி அடுத்த டைம் அடுத்த வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு எல்லா செடியும் நான் மறுபடியும் காமிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் செடி வச்சதே இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா முடக்கத்தான் செடியை தாராளமாக வாங்கிட்டு வந்து வைங்க. இந்த செடிக்கு வந்து அவ்வளோ பராமரிப்பு வந்து ரொம்ப தேவைப்படாது. அதாவது உரம் வைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பெஷல் கேர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு செடியை கொண்டு வந்து வச்சா போதும். அப்படி இல்லை அதில் இருக்கிற அந்த முத்துக்கள் மாதிரி கருப்பு கலரில் மணி மாதிரி இருக்கும் ரெண்டு, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து விதைய போட்டாலுமே உடனே உங்களுக்கு வந்து நல்லா முளைச்சி வந்துடும். அதாவது உடனே முளைக்காது, மழை காலத்தில் வந்து ரெண்டு வாரம் கழிச்சு முளைக்கும், இல்லை மற்ற நாட்களில் வந்து ஒரு 3 weeks அந்த மாதிரி டைம் எடுத்துக்குது, நல்லா ஈஸியாக முளைச்சி வந்துடுது. இது வந்து கீரை நமக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரோக்கியமான கீரை நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த கீரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டில் இருக்கிற அணில் வந்து நான் அரைக்கீரை முளைக்க போட்டிருந்தப்போ நிறைய தள தள தளன்னு முளைச்சி வந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரைக்கீரையை முளைச்சி நல்ல ஒரு 4-5 இலை சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்தில் மறுநாள் போய் பார்த்தா எல்லா அரைக்கீரை தண்டில் மட்டும் வச்சுட்டு எல்லா கீரையையும் சாப்பிட்டுச்சு. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அணிலுக்கு இந்த முடக்கத்தான் கீரையில் உள்ள கசப்புத்தன்மை காரணமாக இது வந்து அதுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் இது விட்டு வச்சுருக்குது. அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த முடக்கத்தான் செடியை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா துணியெல்லாம் காய போட்டுட்டு உங்களுக்கு வெயில் காமிக்கிற பாருங்கள். அப்படியே சொல்லுன்னு மழை பெஞ்சு மாண்டஸ் போயிருக்க அப்புறமா எடுத்த வீடியோ, அப்படி ஒரு வெயில், அப்படியே தலையில் அப்படியே தலைவலி வர்ற அளவுக்கு பயங்கரமான வெயில். நான் வந்ததுக்கப்புறமா இந்த செடி வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏரோப்ளேன் ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இதோட ஒரு 10 ஃப்ளைட்டு போயிருக்கும் ஃபுல்லாக இந்த செடியை நான் எடுத்து வச்சு ஊனி முடிக்கிற வரைக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ரேஷனுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, 2 வாரமாக போகவே இல்லைன்னு சொல்லிட்டு ரேஷனுக்கு போயிட்டு பச்சரிசி, கோதுமை, துவரம்பருப்பு, அப்புறம் வெள்ளச்சக்கரை இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அரிசி வந்து வீட்டில் இருக்குது, புழுங்கலரிசி இட்லிக்கு போடுறது அப்படிங்கிறதுனால அது நான் வாங்கிக்கல. இந்த இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைய வேலையை இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.